இப்ப கேக்குறாங்க, நல்லா கிளியரா இருக்கு. நீங்க இத பத்தி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. ஓகேங்க. பொதுவா எல்லா தேசிய இனமும் குடிகளை வைத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு புரிதல் இல்லாம தான் நம்ம இங்க தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து என்னோட கருத்தா இருக்கு. இப்ப நீங்க இது எல்லா இடத்து எல்லா தேசிய இனங்களையும் இந்தியாவில இருந்து காஷ்மீர்ல இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு ஒரு குடிகள், அதை சார்ந்த பல குடிகள் இருக்கதான் செய்யும். பேசுங்க ரகு. கன்னியாகுமரியில இருந்து நீங்க வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா தேசிய இனங்கள், இந்தியான்றது ஒரே தேசிய இனம் கொண்ட ஒரு நாடு கிடையவே கிடையாது. ஸோ பல தேசிய இனங்களை கொண்டதுதான் இந்தியா. அந்த ஒவ்வொரு தேசிய இனமும் எப்படி வகுத்தாங்க, எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இங்க அவசியமா நம்ம பார்க்கணும்னு தோணுது. நீங்க அப்படி பார்க்கும் போதும் நீங்க ஒவ்வொரு தேசிய இனமும் அதற்குண்டான குடிகளை பொறுத்துதான் இருக்கு. குடிகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு கலாச்சாரம், அதுக்கான பண்பாடு, அதுக்கான பழக்க வழக்கங்கள் பலவற்றை சார்ந்துதான் இருக்கு. இப்போ நீங்க எல்லாத்தையுமே எடுத்து நீங்க ஒன்னாக்குனா கூட நீங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மொழி சார்ந்த விஷயம் இருக்கு. நீங்க அப்படி பார்க்கும் போதும் இத ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து குடி சார்ந்த ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணணும், அதற்குண்டான ஆதாரங்களை வந்து அரசாங்கம் மக்களுக்கு வழங்கணும்னு அப்படித்தான் இருக்கு. அப்படி பார்க்கும் போதும் ஒவ்வொரு இடத்துலயும் பதிய வைக்கணும்னு பார்க்கும் போதும் முதல்ல வந்து சாதி சான்று, குடி சான்றிதழா இருக்கலாம், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், அதாவது மாற்று சான்றிதழா இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்ல அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய சான்றிதழ்கள் அதுலலாம் நீக்கணும் அப்படின்னு சொல்றது தவறாதான் பாக்கேன். இப்படிப்பட்ட சமயத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன்னா ஒரு ஒரே டாக்குமெண்ட்ன்றது வந்து எல்லா மாநிலங்களையும் பின்பற்றுறது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க தேவைகளுக்காக அவங்கவுங்க மக்களை குடி சார்ந்த விஷயங்களையும் அல்லது அவங்கள பற்றிய தாய்மொழி பற்றிய விவரங்களையும் ஒவ்வொரு அரசாங்க சான்றிதழ்கள்ல ரெக்கார்ட் பண்ணும் போதும் அவங்களுக்கு பின்னால யூஸ் உபயோகப்பட போகுது அப்படிதான் இருக்கு. இப்போ மாநிலங்களே எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் மொழி சார்ந்த விஷயங்களும் அந்த குடி சார்ந்த மக்களும் பயன்பெறும் வகையில தான் மொழிவாரி மாநிலமே பிரிக்கப்பட்டது. ஏன் ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியை வந்து ஆட்கொண்டுடக் கூடாதுன்ற ஒரு விஷயமும் அந்த மொழி வந்து இன்னொரு மொழியை சீரழிச்சிடக் கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த மொழியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் தான் இங்க வந்து மொழிவாரி மாநிலங்களே பிரிக்கப்பட்டது. ஏன்னா இவங்க ஒரே நாள்ல வந்து இந்தியாவில இருந்து இந்தியாவை முழுவதும் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே இனம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு இவங்க வந்து டிஃபைன் பண்ணிட முடியும். ஆனா இங்க வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு ஒரு இப்படிதான் இந்த மொழியை வந்து பாதுகாக்கணும், இந்த குடியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எடுத்த உடனே அப்படியே சாதிகளை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க அழிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த சட்டங்கள் இயற்றும் போதுமே சாதிகள் குறிப்பான அழிப்பு என்ன மாதிரி எப்படி அழிக்கிறது அப்படின்றத சட்டத்தை இயற்றி அதுக்குண்டான நடைமுறைகளை இவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யவே இல்லை. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தின் அந்தந்த குடிமக்களின் அந்தந்த மொழிகளின் தன்மையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எதுவுமே ஒரு சட்டம் இயற்றாமல் மக்களுக்குள்ள ஒரு இனிக்வாலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை உருவாக்க இருக்கு ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தினாங்களே ஒழிய குடிகளையும் சரி அல்லது மொழியையும் அழிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. ஸோ அப்படி பார்க்கும் போதும் நம்ம அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி அதை அரசாங்கத்துக்குள்ள உண்டான ஒவ்வொரு மக்களும் சரி அரசாங்கம் வந்து இவங்களை இந்த இந்த பிரிவு சேர்ந்த மக்கள் அல்லது இந்த குடி மக்கள் அப்படின்றது போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ இதை தொடரணும், அதுக்கு உண்டான அழிவு வேலைகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் சரி பாதுகாத்து வரும் போதும் அடுத்தவனை ஏற்றத்தாழ்வு இல்லாம பாதுகாத்துக்கணும். நம்ம இன்னொருத்தவங்களை வந்து தாழ்மையாகவும் இன்னொருத்தவங்களை உயர்ந்தவர்களாகவும் அல்லது குடிகளில் இந்த குடி உயர்ந்தது அந்த குடி உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமலும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் அரசாங்கம் பார்க்கணுமே ஒழிந்து அதை விட்டுட்டு இதை அழித்துட்டு இதை வந்து ஃபுல்லாவே வந்து எல்லாமே ஒற்றுமையாக்குறோம் எல்லாமே ஒன்னாக்குறோம் அப்படின்ற ஒரு தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிறப்பு. இன்னும் மேற்கொண்டு ஏதாவது நீங்க கருத்து சொல்றீங்களா? இல்ல தொடருங்க, பின்னால செய்ய நினைக்கிறேன்.
என்னால வரீங்க. சரி ஓகே வேல் அண்ணா நீங்க பேசுங்க, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இது இது கருணா குழுவில் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இது இது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காலமாவே எனக்கு இது ஒரு பெரிய டவுட். இது மாதிரி பண்றதெல்லாம் இவங்க இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் குடிகளை நோக்கி ஒரு எத்தனிக் கிளென்சிங் ஆக்டிவிட்டி ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பலப்பட்டுக்குன்னே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங். எந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தை அதிகமா ஃபேமிலி பிளானிங்ல ஒழுங்கா நல்லா ரொம்ப எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது தமிழ்நாட்டில்தான். 5 கிலோ அரிசிக்காகவும் 500 ரூபா காசுக்காகவும் லைனா நம்மளை கூப்பிட்டு எடுத்துன்னு போயிட்டு நிக்க வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்ப ஃபேமிலி பிளானிங்கால இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வடவர்களின் கூட்டம் வேலை செய்யறதுக்கு வந்து நீங்க இறங்கிட்டாங்க. நம்ம மக்களோட விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த நாளையிலுமே வந்து வடக்கத்தில வந்து இன்னமும் வந்து 4-5 பெற்றுன்னு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து 1 போதும் அப்படின்றனால வந்துட்டோம். இது ஃபேமிலி பிளானிங். இந்த எத்தனை கிளென்சிங்ல ஒரு ஸ்டெப் வந்து ஃபேமிலி பிளானிங். அடுத்தது லாங்குவேஜ் அண்ட் ஐடென்டிட்டி, மொழி மற்றும் அவங்களுடைய சிறப்பு தன்மை தனித்தன்மை அதை அழிக்கிறது. மொழி வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தமிழ் 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 பேசுவானு, ஆனால் பேசுறவங்கலாம் வேற. கடைசியா பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் வைக்க கரெக்டா எடுத்துன்னு போய், இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதின்றவர் வந்து ஒரு தமிழை பத்தின ஒரு காணொலி போட்டார், ஒரு சீரியல் மாதிரி, சிக்ஸ் சீரீஸ் மாதிரி போட்டார். அதை நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். தமிழை பத்தி இந்த அளவு பேசுறாங்க. கடைசி சீரியல்ல தான் கரெக்டா ஆப் வச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இப்ப யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து வேற்று இனத்தோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் வேற்றுக்குடி, அவர் இப்படிதான் பேச முடியாது. இப்ப திருப்பி திருப்பி நம்ம தப்பு பண்றது என்னன்னா, நம்ம தமிழை பத்தி ஒருத்தன் பேசுறானா அது தமிழனா மட்டும்தான் பேச முடியும். நீ வேறு பேசுனா வெளியூர்ல போய் பேசு, உன் மொழியை பத்தி பேசு. நீ எதுக்கு என் மொழியை பத்தி பேசுற? என் தாயை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரிதான் என் மொழியை பத்தி பேசுறதுக்கு தமிழ் குடிகள்ல பிறந்த ஒருத்தவனால மட்டும்தான் முடியும். தமிழ் குடிகள் பிறந்தனால மட்டும்தான் தமிழை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதோட உள் நுணுக்கங்களை நல்லா அறிய முடியும். அவன் மத்த லாங்குவேஜ்ல படிச்சு அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஒன்னா எடுக்கலாமே கண்டி, மத்த லாங்குவேஜ்ல இருந்தவனுக்கு என்னோட அருமை பெருமை அவனுக்கு தெரியாது. இப்படிதான் வந்து லாங்குவேஜை பத்தி கொச்சப்படுத்துறது. அடுத்தது ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியிலதான் இவங்க ரொம்ப நம்மளோட ஐடென்டிட்டியை அழிக்கிறதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து நிற்கிறாங்க. கொஞ்ச காலமா ரொம்ப காலமாவே நடந்துருக்குது. இந்த ஐடென்டிட்டி அழிக்கிற விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர், அவர் நண்பர் சொன்ன மாதிரி நிறைய ஊர் பேரு காணாம போச்சு. சென்னை மதராசப்பட்டினம், மருதராசப்பட்டினத்தவே மதராசப்பட்டினம் ஆச்சு, அப்புறம் சென்னை பட்டினமா மாத்தி அதுவும் போச்சு. இப்ப அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு ஐடென்டிட்டி பஸ் பேரெல்லாம் காணாம போச்சு. சேர சோழ பாண்டிய பல்லவ பஸ் எல்லாம் போச்சு, இப்படியே போச்சு. இப்ப இப்படியே போயிருந்ததுன்னா அடுத்தது வந்து இப்ப அடுத்தது சுத்தி சுத்தி கடைசியா என்ன வந்தாங்க, ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும், குடிகளை வச்சுதான் தமிழர்களா அடையாளப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்ற தாழ்வுகள் அற்ற நிலைமையிலதான் நம்ம குடின்றது வந்து நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு பேர், அவ்வளவுதான். தமிழர்களுக்குள்ள எந்த ஏற்ற தாழ்வுகளும் கிடையாது. எங்களுக்கு மூத்த குடி எல்லாருக்கும் தெரிஞ்சது, 4 குடியில இருந்தா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வந்தோம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் இருந்தாலும் வந்து இதை வச்சு அவங்க அரசியல் பண்ணணும்ன்றதுக்காகவே நம்ம குடிகளை வச்சு நம்மள சண்டை இப்ப இருக்கிற நேரத்துல சண்டைகள் எல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அதுல போனா இந்த ஓங்கன கை, அப்புறம் முதல் எரிஞ்ச ஆயுதம் எரிஞ்ச கை, அது எந்த கையா இருக்கும்னா கண்டிப்பா திராவிட கையா தான் இருக்கும். இதுல இதை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா நார்மலா எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இதுதான் நடக்குது. ஏன்னா வந்து சண்டை முடிஞ்ச சண்டை நடக்கும்போது அது யாரு நடக்குதுன்னா ரெண்டு தமிழ் குடிகள் அடிச்சுக்கினாங்க, தமிழ் குடிகள்னாலே இப்படிதான் அப்படின்ற ஒரு இது வந்து இது நாள் வரைக்கும் நடந்துதான். தமிழர் குடிகளுக்கு மட்டும்தான் சண்டை நடக்குது, ஏன் மாற்று இன குடிகளுக்கு இல்லவே இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் சண்டையே நடக்காதா? அதெல்லாம் பெருசாவே ஆகலையே ஏன்? அப்படின்னா நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை மூட்டி விட்டு சண்டை போட வைக்கிறீங்க, அந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த அந்த டிசில வந்து நம்ம தமிழ் குடிகள் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். ஆனா இப்ப அதுக்கும் வைக்க நல்லா இது பண்ற மாதிரிதான், அதுக்கும் நம்மளுக்கு கச்சேரி பண்ற மாதிரிதான் அந்த தமிழ் குடிகள் பேரையும் எடுக்கணும். அப்புறம் வந்து தாய்மொழி கண்டிப்பா இருந்துருக்கணும். ஏன் எடுத்தாங்கன்றதே தெரியல. எல்லா மாநிலங்களையும் இது இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தாய்மொழியும் எடுத்ததுக்குரிய காரணம் இந்த திராவிட பாரம்பரியத்துல வந்த கைக்குலிகள் தான். இப்போ இதுல ஒன்னே ஒன்னு இருக்கிறது இந்த தமிழ் குடிகள், அதையும் எடுத்துட்டா சுத்தமா ஐடென்டிட்டியே போயிடும்ல, சுத்தம் ஐடென்டிட்டி டோட்டலா ஒரு இப்படியே போச்சுன்னா அடுத்தது அப்பா அம்மா பேர் கூட போட வேணாம்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளே, நான் என் அப்பனுக்கு பிறந்தேன்னு நான் கிளீனா என்ன சொல்ல முடியும்?
இதை விட்டுட்டு நான் ஏன் நான் நானும் தமிழன் ஏன் நான் வந்து எங்க அப்பனுக்கு போறல உங்க அப்பனுக்கு தான் போறேன் எதிர் வீட்டுக்காரனுக்கு போறேன் தான் பேசிருக்காங்க நானும் தமிழ் நானும் தமிழ்ன்றது மீனிங் என்ன எப்படி தோணுது பாருங்க. கொஞ்சம் நான் என்னோட அப்பன் பேரை போட்டுக்கிறேன் என் பேர் பின்னாடி போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஒருத்தன் தாண்ட தமிழன் பேர் பேர் பின்னாடி போட்டான்னா அவன் பேர் எந்த தமிழனுக்கு இப்படி எதுக்கு வாழணும் இதுக்கு இது மாதிரி ஏமாத்துறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் எது எதுக்காக நீங்க எங்களை இது இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியும் டைல்யூட் பண்ணி நம்ம ஹிஸ்டரியே காணாம போச்சு. முதல் நம்ம செய்யல படிக்க முடியாம போனதுக்கு காரணம் யாரு நம்மளுக்கு படிப்பிச்ச அந்த திராவிட கவர்மெண்ட் நம்மள செய்யல படிச்சு அதுல இருக்கிற மீனிங்கை புரிஞ்சிக்காத அளவுக்கு நம்மள வச்சுட்டாங்க. இந்த செய்யுள் புரியாததால இப்ப வந்து பழைய நம்ம இதிகாசங்களை நம்ம பழைய தமிழ் ஓலைச்சுவடிங்களை நம்ம பிடிக்க முடியாது. அதை படிக்கிறதுக்கு ஒருத்தர் தயவு நோக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம ஹிஸ்டரிய வந்து எல்லாம் மூட நம்பிக்கை அந்த பழைய சுட்ட வடையே திருப்பி சொல்லி மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்மள கிளியரா நம்ம ஹிஸ்டரிய விட்டோம் நம்மள மூவ் பண்ணிட்டாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா கடைசியா வந்து அப்பா அம்மா பேர் கூட நம்ம போடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துனாலும் வந்துருவானுங்க. இப்படி வந்துட்டானுங்கன்னா நம்மளுக்கு பேசாம ஒரு நம்பர் கொடுத்துடலாம். அவனுங்க அல்டிமேட் எய்ம் அந்த இடத்துக்கு தான் போகுது. ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஏ இவருக்கு இந்த நம்பரு இவருக்கு இந்த ஊசி போட்டாச்சு முடிச்சு போச்சு அவ்வளவுதான். நம்ம ஐடென்டிட்டி டோட்டலா அழிக்கணும். அதை தாண்டி பல அழிவு திட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி மட்டுமே வருதுன்னா என்ன காரணம்? வீட்டு ஓனருக்கு தான் வீட்டோட உரிமையாளருக்கு தான் அந்த வீட்டுல எதனா நடந்ததுன்னா மனசு கஷ்டப்படும். வாடகை வந்தவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டை சுத்தின எல்லா அழிவு திட்டமும் தமிழ்நாட்டு உள்ள வர்றதுக்கு காரணம் வாடகை வந்தவங்களால அவங்களால தமிழ்நாட்டை பத்தின உண்மையான யோசனை வராது. அதே மாதிரிதான் இந்த நாட்டுல நான் ஐக்கிய ராஜ்யத்துல வாழறேன். என்னால இந்த ஐக்கிய ராஜ்ய மக்களை மாதிரி யோசிச்சு இந்த மண்ணுக்குரிய நல்ல விஷயம் என்னால பண்ண முடியாது. நான் இவங்களுக்கு தொண்டுதான் பண்ண முடியும். இவங்க அரசியல்ல நான் போனா கூட இவங்க அரசியலோட ஒன்று பயணிச்சு தொண்டுதான் பண்ண முடியும். இவங்களோட காலகாலமான அரசியல் காலகாலமான வரலாற்றை படிச்சு இவங்களுக்கு நல்லது என்னால பண்ண முடியாது பண்ணவும் முடியாது. இதே மாதிரிதான் இதே பிரச்சனை தான் அங்க இருக்கிற வேற்றின குழுக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்களே நாங்களும் தமிழன் நாங்களும் தமிழன் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்களே அவங்களுக்கும் இதேதான் பிரச்சனை. இதை ஏன் புரிஞ்சுங்க? மலை ஏன் காணாம போகுது? மலை அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் என்னோட தாய் நிலத்தை பத்தி எனக்குதான் அதிக அக்கறை இருக்குது. மலையை விக்கிறவன் எவனா இருப்பான்? மலை மலைங்க மகாதேவனுங்களா எவனா இருப்பானுங்க? சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது எத்னிக் கிளென்சிங்க நோக்கின பயணமாகவே எனக்கு தெரியுது. எத்னிக் கிளென்சிங் தான் இது வந்து ஸ்ரீலங்கால எதிரிய ஈஸியா நேர்ல பாத்துட்டோம். ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க இது ரெண்டு பேரு ரெண்டு குடி ரெண்டு மக்களுக்குடைய சண்டை அப்படின்னு. அதுலயும் பாத்தீங்கன்னா வேற ஒரு குடிதான் உள்ள வருது. இங்க இருந்து போன தமிழகத்துல இருந்து போன குடிதான் அங்க உட்காந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டையை கிரியேட் பண்ணி இப்படி பயணிக்கிறாங்க. இப்படி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உள்ள வந்து எதிரி யாருன்னே தெரியாம நம்ம எத்னிக் கிளென்சிங்ல வயப்பட்டுட்டோம். அது ஆல்ரெடி நடந்ததுன்னா இருக்குது, அது நல்லாவே தெரியுது. இப்போ கர்நாடகம் சொல்ற மாதிரி மத்த எந்த மாநிலத்திலயும் வந்து அதர் காஸ்ட் அப்படின்னா எல்லா தமிழ்ல இருக்கிற என் சகோதர இனமான பறையர்குடி பல்லர்குடி எல்லாருமே திருத்தின்னு போயிட்டு அவங்கள அதர் காஸ்ட்ன்னு போட்டுட்டு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா அங்கிருந்து ஒருத்தன் வரானா அவனுக்கு ஒரே வாரத்துல ரேஷன் கார்டு வாங்க முடியும், ஒரே வாரத்துல எல்லாமே பண்ண முடியும், ஒரே வாரத்துல அவன் வந்து என்னோட கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை இது பணியோட பண்ற அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த மின் வாரியத்துல வந்து உட்காந்து ஜேஇஆவும் ஆக முடியும். எல்லாமே ஆக முடியுது. கடைசியா நம்ம மக்கள் போகும்போது கே கே சலோ சலோ இதான் நடக்க போகுது. கடைசி வரைக்கும் நம்ம எந்த அந்த நம்ம உணர்வுகள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. தமிழ் குடிகள் அப்படின்னு நிறைய இப்ப கூட என்னோட நண்பர்கள் நிறைய பேருக்கு ஏன் வந்து அவங்க தமிழ் குடிகளுக்கான ஒற்றுமையை யோசிக்கல, பட்டும் படாம மாதிரியே பேசிட்டு ஓகே இது பேசினாலே வந்து என்னை தீண்டத்தகாத மாதிரி தான் பாக்குறாங்க. உண்மையை பேசினா ஏன் அது பாக்குறாங்க? ஆனா வந்து வெளிப்படையா வந்து சப்போர்ட் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸுங்க எதிர்க்க கொஞ்சம் அப்படியே நழுவி போறது, அப்புறம் தனியா வந்து தனியா பேசுவாங்க. சரி வேல், நீங்க சொல்றது கரெக்ட் தான் வேல், அப்படிதான் இருக்கணும் வேல்.